தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மூன்றாவது ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை திமுக பண்ணது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களும் மகிழ்ச்சியா இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆமா, மக்கள் உண்மையை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடுவாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் திமுகவுக்கு ரெண்டாவது முறை வாக்கு போட்டதில்லை. எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளில வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு முறை 2004 2009 ஓட்டு போட்டாங்க. அதுக்காக 14 அவங்க மத்திய அரசில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 10 ஒதுக்கி வச்சாங்க. ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. திமுக பேசுறத பேசிக்கிட்டு இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, சொல்லாட்சி செயலாட்சின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, தலை சிறந்த தமிழ்நாடு, அதுக்கு உதாரணம் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. ஆமாம், கடன் வாங்கினவன் எப்படி தலை நிமிர்ந்து இருப்பான்? இந்தியாவிலே அதிக கடன் வாங்கினது தமிழ்நாடு, 2.5 லட்சம் அவன் எப்படி தனியாக தலை நிமிர்ந்து இருப்பான்? தனிநபர் கடன் இவங்க வரும்போது என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்கு, முடிஞ்சால் சொல்லட்டும். ஸோ தலை நிமிர்வது அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இந்த ஆட்சியில் எதுக்காக பண்ணணும், என்னிடம் இருந்து பணம் வாங்கிவிட்டு என்னுடைய மனைவிக்கு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓட்டு வாங்க முடியும்? இல்லை, நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும், அரசில் வந்து போதிய நிதி இல்லை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோன்றாங்கல்ல. கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. 4 லட்சம் வாங்கியிருந்த நிலையில நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. 4 லட்சம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? 50,000 முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் வந்து 1 லட்சம் வந்தது, அதுக்கு ஒரு விமர்சனம், பிறகு 2 லட்சம் வந்தது, அதுக்கு ஒரு விமர்சனம், 4 லட்சம் வந்தது, அதுக்கு ஒரு விமர்சனம், எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் செஞ்சால் அதை நியாயப்படுத்துவதும், எதிர்க்க ஒருத்தர் செய்தால் அதை விமர்சிக்கிறதும் உங்களுடைய பணியாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த 3 வந்து எங்களுக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல்ல இவர் சொல்லியிருக்கிறதே பாருங்க, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 இவங்க கொடுத்தாங்க, 3-4 இவங்க கொடுத்தாங்க. ஒரு விளம்பரம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், பஸ்ஸில் அனுப்புகிறோம், பஸ்ஸை இலவசம் பண்ணி, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபான்ற ரேஞ்சில் அவங்க 5000 ரூபா எப்படி வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. 1000 ரூபா நீங்கள் கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தின் மூலமாக கொடுக்குறீங்க, அதுக்கு வரமுறை என்ன, 2,50,000 தான் வந்து வருமானமாக இருக்கணும், அதான வீட்டு. இப்போ அதுக்கு இன்னொரு இது என்ன, அந்த குடும்பத்திலிருந்து ஏற்கனவே அரசு நிதி ஒன்று ஒருவர் வாங்கி கொண்டிருந்தால் இது 1000 ரூபாய் வராதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ முதியோர் மூலமாக 1000 ரூபா வரும்னா அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? பக்கத்து வீட்டு முதியோர் வந்து எனக்கு கொடுப்பாங்களா? ரெண்டாவது, மாணவிக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா, அது இதில் பாதிப்பு வருமா பாதிப்பு வராதா கிளாரிட்டி கொடுத்துட்டீங்களா? திமுக காரங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சட்டம் பேசுவீங்களா? 6000 ரூபா நிவாரண நிதி கொடுக்கும்போது சர்க்கரை கார்டுக்கெல்லாம் கொடுக்காதுன்னு, கொடுக்க முடியாதுன்னு எல்லாரையும் வெரைட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 25 லட்சம் 6000 போட்டேன்னு ஒரு கணக்கு காட்டிங்களே, அந்த மாதிரி இந்த 5000 ரூபா எப்படி கொடுப்பீங்க? ஒருத்தில் வந்து ஒரு திட்டத்தில் வந்தாலே இன்னொரு அமௌண்ட் வராது. பஸ் வேணா நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் 2000 சொல்றீங்க, அது 800 ரூபாயாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அந்த குடும்பத்திலேயே 2-3 இருந்து சேர்த்தாலும் நீங்கள் சொன்னதை விட கம்மி தான், ரொம்ப சந்தோஷம், அதில் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 1000 ரூபாயும் முதியோர் 1000 ரூபாயும் மாணவி 1000 ரூபாயும் எப்படி சேரும், அது எப்படி நீங்கள் 5000 சொல்றீங்க? அந்த கேள்வியை நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கொடுத்த விளம்பரத்தையே பாருங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அணை கட்டியிருக்கேன், மதப்புகளை கொண்டு வந்திருக்கேன், சோலார் இது கொடுத்துருக்கேன், கடன் ரத்து பண்ணிட்டேன், இந்த நகை கடன் ரத்து பண்ணிட்டேன், நீட்டை ஒழிச்சிட்டேன், அப்படிலாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், நான் அதுக்கு ஒரு அரசு தேவையா? வட்டிக்கடைக்காரனே பொறுமே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பேசுறதாக இருந்தா. ஆனால் கூடவே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 கொடுக்குறீங்க, அந்த 3 நீங்கள் அந்த விளம்பரத்தை நம்ம நேயர்களுக்கு காட்டுங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, 818 ரூபாய்க்கு கேஸ் கொண்டு வந்துட்டீங்களே, 12 கோடி பேருக்கு கேஸ் வந்து மானிய விலையில் கிடைக்குது, 400 ரூபாய் எடுத்துங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அது அந்த 400 ரூபாய்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 200 ரூபாய் இருந்தது 400 ரூபாய் ஆச்சா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது, அதாவது திமுக ஆட்சியில் இருந்தது இல்லையா, 2004 வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தது இல்லையா, அப்போ என்ன விலை இருந்தது கேஸ், 200 ரூபாய் இருந்ததா? மன்மோகன் ஐயா போகும்போது எவ்வளோ இருந்தது, 480 ரூபாய் வந்ததா? 200-400 ஆச்சுன்னா டபுள் தானே, 400-800 ஆச்சுன்னா டபுள் தானே, எதை குற்றம் சாட்டுறீங்க? அதாவது முன்னாடி எப்படி இருந்தது, அதாவது ஒரு எஸ் வி சேகர் நாடகத்தில் ஒரு ஜோக்கும், எங்கள் அப்பா வரும்போது லட்சாதிபதியாக வந்தார், கோடீஸ்வரர் ஆகிட்டார், எங்கள் அப்பா வெறும் ஒரே ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தார், லட்சாதிபதி ஆகிட்டார். அப்படியா, ஒரே ஒரு பெட்டியில் எப்படி லட்சாதிபதி? 1 கோடி ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வந்தார், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார், 1 லட்சம் தான் இருந்தது, லட்சாதிபதி ஆகிட்டார்.
பெட்ரோல் விலையும் அவங்க மேற்கோள் காட்டியிருந்தாங்க அந்த விளம்பரத்தில். பெட்ரோல் விலைக்கு பாருங்க, பெட்ரோல் விலை இவங்க என்ன சொல்றாங்க, மோடி ஐயா ஆட்சிக்கு வரும்போது இவ்வளவு இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 34% அதிகமாக இருக்கு. 2 வருடங்களாக பெட்ரோல் விலை ஏற்றப்படவில்லை. அதை அவங்க சொல்லலை, பரவாயில்ல விட்டுருங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. 2 வருடம் பெட்ரோல் விலை ஏறலன்னா ஏதாவது உன்னுடைய விலை குறைஞ்சிருக்கணும்ல. பெட்ரோல் விலையினால தானே எல்லா விலைவாசியும் ஏறிச்சுன்னு நீங்க கதை விட்டீங்க. எது குறைஞ்சிருக்கு? குண்டூசி விலை குறைஞ்சிருக்கா? குறையல. குன்றுமணியின் விலை குறைஞ்சிருக்கா? குறையல. சரி, ஜிஎஸ்டியின் மூலமாக அதிக வரி வந்துருச்சு, அதனால மக்கள் அவதிப்படுறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளினுடைய விலை ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி இருந்ததை விட ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு வரி 0.5% அதிகமா இருக்கா? ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு 1% வரி இருந்தது, அல்லது 18% வரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அது எதுவாக இருந்தது? 19%, 20%, 32% தான் இருந்தது. ஆக 32% இருந்ததை 18% நான் கொண்டு வந்திருக்கேன், நம்பர் ஒன். எல்லாத்துக்கும் 18%, 12% கொண்டு வந்திருக்கேன், நம்பர் ஒன். ரெண்டாவது, ஜிஎஸ்டியின் மூலமாக ஏழைகள் பாதிக்கப்படலை, ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அது என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் போய் எல்லா பொருளுக்கும் சின்ன வயசுல இருந்து வரி கட்டியிருக்கோம், எல்லாத்துலயும் கட்டிருக்கோம்ல. எம்ஆர்பி ரேட்டுங்கிறது நீங்க ஒரு 20 வருஷமா பாத்திருப்பீங்க, நீங்க பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் பாத்திருக்கேன், எம்ஆர்பி ரேட்டு கொடுத்துருக்காங்க, ஒண்ணுக்கு எதுவும் குழப்பம் இல்லையே. ஆனால் இது அரசுக்கு போய் சேர்ந்ததா? எங்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, ஆனால் அந்த விக்ரமராஜா அதை கொண்டு போய் அரசுக்கு கொடுத்தாரா? வெள்ளையன் கொண்டு போய் அரசுக்கு கொடுத்தாரான்னு கேட்டால், அவர்கள் கீழே இருந்தவர்கள் அப்படி கொடுக்கல. அதனால என்னாச்சுன்னா, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு கலெக்ட் ஆயிட்டு இருந்தது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு தப்பித்து ஓட முடியாத பொசிஷன் வந்துருச்சு. நான் கட்டினா அங்க நீ கட்டணும், அப்பதான் உனக்கு இன்புட் டாக்ஸ் வரும். இப்படி கொண்டு வந்துட்டதுனால இன்னைக்கு அது எல்லாமே 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு. ஆக ஜிஎஸ்டியின் மூலமா வரி சதவிகிதம் ஏறல, அதனால விலைவாசி ஏறல, பெட்ரோல் விலை குறைந்தும் 2 வருஷமா ஏறாமையும் நீ எந்த விலைவாசியும் குறைக்கல. மத்திய அரசால அரிசி கோதுமை பருப்பினுடைய விலையை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதை எப்படி அவங்க கட்டுப்படுத்துறாங்கிறத நான் அப்புறம் ஒரு இதுல பதில் சொல்றேன். ஆனால் மற்ற விலைவாசிகளுக்கு எல்லாம் பொறுப்பு மாநில அரசு தான். சிமெண்டோடைய விலை தமிழ்நாட்டில் என்ன, ஆந்திரால என்ன, யார் பாப்பா? யார் அதை கண்ட்ரோல் பண்றாங்க? யார் இங்க அதிகமா விற்கிறாங்க? சோ இவங்க சொல்ற கதையிலேயே எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு கேட்டா, ஜிஎஸ்டி கரெக்டா கலெக்ட் பண்றதுனால நிறைய பணம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு வருடமும் வந்துகிட்டு இருந்த நிகர லாபம்னு இருக்கு இல்லையா, நிகர அதிகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, 27,00,000 கோடின்னு இருந்தது 2014 வரைக்கும். இப்ப எல்லாமே 30,000, 40,000, 50,000 கோடிக்கு வந்துருச்சு, டபுள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகும் நீங்க நிவாரண நிதி கொடுக்கல, மத்திய அரசு ஏமாத்திருச்சு, 1 பைசா கூட கொடுக்கல. இல்ல, அதுலயும் 1 ரூபா வாங்கிட்டு 29 பைசா தான் கொடுக்கறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் இல்ல. நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன், நீங்க முதல்ல கோடீஸ்வரரா இருந்து நான் உங்களை லட்சாதிபதியா மாத்திருந்தா நான் பண்றது தப்பு. நீங்க முதலே லட்சாதிபதியா இருந்து இன்னைக்கு 5 லட்சம் உங்ககிட்ட சொத்து இருந்ததுன்னா நான் உங்களை உயர்த்திருக்கேன்னு தானே அர்த்தம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1 ரூபாய்க்கு 38 பைசா வந்ததா? கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, வேட்டுங்கிற பேர்ல உங்களுக்கு பணம் வரும், எக்ஸைஸ் டியூட்டிங்கிற பேர்ல அவங்களுக்கு பணம் வரும். சோ உங்க பணத்தை நீங்க பிரிச்சுக்கிட்டீங்க, அவங்க பணத்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், ராமசாமியும் சலீமும் ஜேம்ஸும் வரி கட்டுவான், ஆனால் அங்கிருந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியா போகாது, கணக்கு 2 புக் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த வேட்டுன்றது மூலமா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தது இல்லையா, அது குறைவு. ஏன் குறைவுன்னா, அது ஒழுங்கா கட்ட வைக்கல. ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2,99,000 கோடி உங்களுடைய பட்ஜெட்ல போன வாட்டி நீங்க தான் வருவாய்னு காட்டியிருக்கீங்க. எங்கிருந்து வந்தது அந்த வருவாய்? உங்ககிட்ட உங்க பணம் இருந்ததுனால தானே வந்தது. அப்ப 29 பைசா என்ன கணக்கு சொல்றீங்க? 29 பைசா கணக்கு எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, 9 லட்சம் கோடி உங்களுக்கு வருவாய் வந்திருக்கணும், 7 லட்சம் கோடிய 6 லட்சம் கோடியை மத்திய அரசு எடுத்துட்டு உங்களுக்கு 2,99,000 கோடி கொடுத்துதா? இல்லையே. அப்போ எதா பொய்யையாவது நேர்மையா சொல்லுங்க, பொய்யையாவது கோர்வையா சொல்லுங்க. எதுலையுமே நேர்மையும் இல்லை கோர்வையும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், 14 ஏப்ரல் நம்ம அண்ணாமலை ஐயா வந்து 1,30,000 கோடி இந்த 9 பேருக்கிட்டையும் கல்லூரி மூலமா இது மூலமா அது மூலமெல்லாம் நான் ஒரு 4 விதமாக பணம் இருக்குன்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கதை சொன்னார், வனவாசத்துல வந்த ஒரு கதை. அது என்ன கதை அப்படின்னா, கருணாநிதி ஐயாவும் கண்ணதாசன் ஐயாவும் ட்ரெயின்ல ஏறி போறாங்க. செகண்ட் கிளாஸுக்கு தான் அவங்க கிட்ட பணம் இருந்தது, டிக்கெட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு கூடக்காரி வந்து ஒரு கூட நிறைய பழத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கருணாநிதி ஐயா எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாரு, கண்ணதாசன் ஐயா எடுத்து கொடுக்குறாரு.
ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இதுதான் வனவாசத்துல கண்ணதாசன் ஐயா எழுதின கதை. இதே கதைய நெஞ்சுக்கு நீதியில கருணாநிதி ஐயாவும் பிறகு ஒரு கண்ணதாசனுக்கான ஒரு ஆடியோ விழால பேச்சாகவும் சொன்னது என்ன தெரியுமா, எங்ககிட்ட இருந்த காசுல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டாரு, அதனால எங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம போச்சு, ஃபர்ஸ்ட் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறது. ஆனா அவர் ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றாருங்கிறதுக்கு அடுத்த கதை வருது. ஒரு பணக்காரர் அந்த வண்டியில வந்து உட்கார்ந்தாரு, ஏன்னா பணக்காரர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தானே வருவாரு, அதுக்கேற்ற மாதிரி கதையை லைட்டா மாத்துரு. பணக்காரர் வந்து அவரு கூட நிறைய ஒரு பழத்தை கொண்டு வந்தாரு. அவர் அந்த பக்கம் திரும்பும் போது எடுத்துக்கலாமான்னு கண்ணதாசன் கேட்டாரு. நான் எடுத்துக்கலாம்னு சொன்னேன், ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். எத்தனை முரண்பாடு! கண்ணதாசன் ஐயா சொல்றது என்ன, கருணாநிதி ஐயா எடுக்கலாமான்னு சொன்னாரு. யாருக்கிட்ட இருந்து? கூடை வியாபாரி கிட்ட இருந்து. அது எதனால நம்ம கிட்ட இருந்தது, ரெண்டாம் கிளாஸுக்கு போறதுக்கான பணம். ஆனா இவர் எப்படி அதை கதையை மாத்துறாருன்னா, ஏங்க ஒரு பணக்காரர் ட்ரெயின்ல போறாரு, கூட நிறைய பணத்தை கொண்டு வருவாரா? நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில ஒரு பணக்காரர் நல்லா சிலிப் ஜப்பா எல்லாம் போட்டு வந்து கூட நிறைய பழத்தோட வந்து உட்காந்து பாத்துருக்கீங்களா? ஏதோ ஒரு டப்பால வெட்டி வச்சிருப்பாங்க, அப்படி சாப்பிட்டு இருப்பாரு. இப்படிதான் நான் நீங்களும் பாத்துருக்கோம். கதையை எப்படி பில்டப் பண்றாங்க, ஒரே விஷயத்த அப்படியே புரட்டு, கச்சத்தீவுல புரட்டு, எல்லாத்துலயுமே மத்திய அரசு விஷயத்துல புரட்டு. இதே மாதிரிதான் கண்ணதாசன் ஐயா, நான் கண்ணதாசன் ஐயா சொன்னதுதான் நிஜம்னு சொல்லல, நான் எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ட்ரெயின்ல போனாங்க. ஆனா இவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இவர் வனவாசத்துல எழுதினதுக்கு அவர் மறுப்பு சொல்லியிருக்கணும்ல, ஏன் இப்படி என்ன வந்து அவமானப்படுத்தின, நான் எங்க ஒண்ணு திருண்ட சொன்னேன், நீ தானே எடுத்துட்டு வந்த, நம்ம பணக்காரன்ட்ட தானே திருடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, மறுப்பே கிடையாது. ஆக இவர்களுடைய புரட்டுங்கிறது எங்க கொள்ளுத்தாத்தா காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படித்தான் இந்த ஒரு ரூபாய்க்கு 29 பைசா கதை, 2,99,000 கோடிக்கு 73,000 கோடி மத்திய அரசுல இருந்து வருதுங்கிறது உண்மை, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அந்த 2,99 உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த 29 பைசாங்கிறது அந்த 2,99,000 தானா? அப்ப 1 ரூபாய்ங்கிறது என்ன, நீங்க 7 லட்சம் கோடிக்கு 8 லட்சம் கோடிக்கு வருவாயிட்டீங்களா? நீங்க பட்ஜெட் போட்டதே என்ன, போன வருஷம் இந்த வருஷம் ஒரு பட்ஜெட் போடுவீங்க, அடுத்த வருஷம் ஆக்சுவலா சொல்லுவீங்க, இதுதானே கதை. இப்படி புரட்டி புரட்டி இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு, நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 25-15 ரிசல்ட் வந்தா அதுதான், 39-0 வந்தாலும் அதுதான். ஆனால் 2026 இதெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி புரட்டுகள் வருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க திமுக அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்றத, அவங்க இன்னைக்கு அதை பட்டியலாக வெளியிட்டிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் தொடங்கி ஒரு 30 திட்டத்தை வந்து அவங்க பட்டியலிட்டிருக்காங்க. மீண்டும் மஞ்சப்பை திட்டம், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், கீழடி அருங்காட்சியகம், ஏதாவது ஒண்ணுத்துல உற்பத்தி வருதா? இல்ல, உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கு, நீங்க 20 பைசா சேவ் பண்றீங்க. இல்ல, இதெல்லாம் நாங்க செஞ்சோன்றதை அவங்க கிளைம் பண்றாங்க. நான் அதுக்கு அப்புறம் வரேன். ஒரு அரசு என்ன பண்ணணும், பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை பண்ணணும், அல்லது பணத்தை செலவு பண்ணி வியாபாரம் பெருக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். ஒரு அரசு என்ன பண்ணணும், பணத்தை செலவு பண்ணணும், கரெக்டா பொறுப்பா கடன் வாங்கணும், அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒன்னா குதூகூலம் வரணும், அல்லது வியாபாரம் வரணும், வணிகத்தை அதிகப்படுத்தணும், அல்லது உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அரசு கிட்ட என்ன இருக்கும், நிலம் இருக்கும், நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லப்படுற நதி ஆறு இதெல்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்து ஒரு வியாபாரத்தை அதிகப்படுத்தணும், வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும், அதுதானே அதனுடைய மைய நோக்கம். அது ஏதாவது இந்த 30 இருக்கா? கோதுமை பீர் எல்லாம் கொண்டு வரதுக்கான திட்டம் எல்லாம் போட்டு, கோதுமை பீர் கொண்டு வரத்தானே வேணும், அது கோதுமை வந்து விவசாயம் ஆகி போச்சு, இல்ல நாங்க தான் கல் கொடுக்குறோம்ல, நீங்க அதாவதுங்க டாஸ்மாக் விஷயத்துல ஜெயலலிதா அம்மா பண்ணது ஒரு புத்திசாலித்தனம். 10 பேர் அனுபவித்து கொண்டிருந்த ஒரு வியாபாரம், இந்த சாராய வியாபாரம், அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அரசுக்கு வர்ற மாதிரி பண்ணாங்க. என்ன இப்ப திருப்பி 10 பேர், 27 பேர் அதை அனுபவிக்கிறாங்க, இதுல அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க அதுல என்ன வேணாலும் திட்டம் கொண்டு வாங்க. நான் ஒரு அரசை எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்துல விமர்சிக்க மாட்டேன். ஒரு நல்லது பண்றதுக்கு 100 இருந்ததுன்னா இவங்க 49 நிமிஷம் மோடி பேசுவாரு, அதுல 3 நிமிஷம் மட்டும் வதந்தி கிசு கிசு படிக்கிறாள் தானே இவங்க, அந்த 3 நிமிஷத்தை மட்டும் எடுத்து உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 46 நிமிஷத்தை யார் பேசுவாங்க? நாம அந்த தப்பு பண்ணக்கூடாது, நாம கரெக்டா பேசணும். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த 30 திட்டங்கள் சொல்லியிருக்காரு, நான் முதல்வன் திட்டம், இல்லந்தோறும் மருத்துவ திட்டம், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதனால உற்பத்தி ஏதாவது பெருகுமா? இல்ல. வாழ்வாதாரம் ஏதாவது பெருகணும்னா, இப்ப மோடி ஐயா வந்து மத்திய அரசினுடைய மருத்துவகம்னு இருக்கு, அம்மா மருத்துவம்னு ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலையும் வந்திருந்தது. அதாவது மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு மருந்தை இவங்க 30-40 ரூபாய்க்கோ கொடுப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. அதுல நீங்க அம்மா மருத்துவத்தில் போய் ஒரு சீட்டு கொடுங்க, கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க, 8 ஐட்டத்தை டிக் பண்ணிடுவான், மீதி 2 ஐட்டம் மட்டும்தான் உங்ககிட்ட அங்கே கிடைக்கும். இதே வேலையை நீங்க கொண்டு போய் அந்த மெடி பிளஸ்லயோ
தனியார் நடத்துகின்ற ஆனால் அரசுக்கு நல்லது பண்றதுக்காக நடத்துகின்ற மெடிப்ளஸ்லயோ அல்லது சென்ட்ரல் மருத்துவத்திலேயோ கொண்டு போய் கொடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மருந்து கிடைக்கும், 20% 30% கம்மியா கிடைக்கும். ஸோ இல்லத்துக்கு டாக்டர் வர்றதுனால உங்களுக்கு என்ன சேமிப்பாகுது? ஆட்டோ செலவு சேமிப்பாகுது, அங்கே போய் உட்கார்றது சேமிப்பாகுது. நான் இல்லைன்னு சொல்லலை. மருத்துவருக்கு என்ன லாபம் வருது? கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பேஷண்ட் கிடைக்கிறாங்க, உங்களுக்கு அரசுக்கு நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி அவர் பணம் வாங்கிப்பார். இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. இதனால எந்த விதத்தில் நல்லது நடக்கும்? ஒரு பஸ்ஸு 40 பேரை வச்சுக்கிட்டு ஓட்டினாலும் ஒரே செலவு தான் வரும், 400 பேர் ஏறினாலும் ஒரே செலவு தான் வரும். இந்த 360 பேர் பெண்கள்னு வச்சுப்போம், செலவு ஒன்று தானே, 5000 கோடி உங்களுடைய நஷ்டம் பஸ்ஸில். தமிழ்நாட்டில் மட்டும் கும்மிடி பூண்டியை தாண்டாத உங்களுடைய ஆட்சியில் 5000 கோடி நஷ்டம். இந்தியா பூரா கொடுக்குற ரயில்வே 2000 கோடி நஷ்டம். எது சிறப்புன்னு நீங்கள் சொல்லுங்க. ரயில்வே திட்டம். ஸோ ஒரு நிர்வாகம் நடத்துறதுங்கிறதுல இருக்கிற விஷயம்தான். தமிழ் மொழிக்கு பாராமுகம் இவங்க கொடுத்த விளம்பரத்தில் இருக்கு. இவங்க மேனிஃபெஸ்டோ எடுங்க, காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோ எடுங்க, பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோ எடுங்க, தமிழ் எங்கே வருதுன்னு பாருங்க, திருவள்ளுவர் எங்கே வர்றாருன்னு பாருங்க. செம்மொழி செம்மொழி செம்மொழின்னு அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதை வளர்த்துக்கு பண்றதுக்கு என்ன பண்ண? இந்த வாட்டி எலெக்ஷன்ல கூட 50,000 பேர் எழுதல இல்லையா, தமிழ் படித்தவங்க எழுதல இல்லையா. இவங்களுக்கு என்ன பண்ணீங்க? போன வாட்டியே அதான் நடந்தது. அவங்களை உயர்த்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்படித்தான் நம்ம அடுத்தது வந்து கருப்பு பணம் மீட்கப்பட்டதான்னு ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வியே கேட்கிறாங்க. கருப்பு பணம் மீட்கப்பட்டதுங்கிறது ரெண்டே வரியில பதில் சொல்லிடுறேன். 16 லட்சம் கோடி நோட்டுகள் வங்கிக்கு வந்தது, இதெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இது வங்கிக்கு எப்படி வந்துச்சு? ராமசாமியும் முனுசாமியும் சலீமும் ஜேம்ஸும் அமரும் அக்பரும் ஆந்தோனியும் கொண்டு போய் பேங்க்ல கட்டினாங்களா? இல்ல, பணக்காரர்கள் பதுக்கி வச்சத ஏழைகளுடைய கணக்கில் மூலமாக கொடுத்தாங்க. ஒரு கணக்குக்கு 2 லட்சம் ரூபாய் தான் வர முடியும்னு இருந்ததுனால அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கமிஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கலனா ஏழை வந்து சும்மா உட்காந்து பண்ணுவானா? ஐயோ வெயில் ஏழை நிக்கிறாரு, 300 ரூபாய் கிடைச்சது. ஐயோ மழையில் நடுவில் ஏழை வந்து வருத்தப்பட்டாரு, 400 ரூபாய் கிடைச்சது. இதுல நடுவில் புரோக்கர் வேற, அவனுக்கு கிடைச்சது. இந்த பணக்காரர்களுடைய பணம் திரும்பி ரிசர்வ் பேங்க்குள்ள வருவதற்குள் பெரிய அளவில் ஏழைகளுக்கும் புரோக்கர்களுக்கும் அந்த பணம், 30% பணம் வரியா கட்டியிருக்க வேண்டிய பணம் கிடைச்சது. அப்படித்தான் அந்த 16 லட்சம் நோட்டு வந்தது. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் நோட்டு ஒழிச்சதுக்கு அப்புறமும் அப்படித்தான நடந்தது. 50,000 கோடி 30,000 கோடி 2 வருஷத்துல சேர்த்தீங்கன்னு தியாகராஜன் ஐயா சொன்னாரு, எல்லாத்தையும் 2000 ரூபாயை தானே வச்சிருப்பீங்க, அது எப்படி கரைச்சிங்க? திருப்பி ஏழைகளை பயன்படுத்தி அவங்க மூலமா கணக்குல கொண்டு போய் கொடுத்து அப்படித்தானே வாங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு திட்டம் செயல்படுத்துறதுன்னு சொன்னா பணம் பதுக்கப்படக்கூடாது. பணம்ங்கிறது வந்து சுயல்லே இருக்கணும். அது மோடியோடைய திட்டம். உங்க திட்டம் வேற மாதிரி இருக்கு. இல்லை, 2 முறை தமிழக முதலமைச்சர் வந்து வெளிநாடு போயிட்டு வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார். பண்ணல, அதற்கான எந்த டேட்டாவும் இன்னும் வருங்க. அதாவது நான் வந்து இப்படி விமர்சிக்க மாட்டேன். அதாவது வெளிநாட்டுக்கு போனாரு, நிறைய பேரை பார்த்தாரு, அவங்க எல்லாம் ஸ்டாலின் ஐயா வந்துட்டாரு, அவரே சொல்லும் போது நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்வதற்கு வருவாங்க. வருவாங்க, எப்போ ஒரு வாட்டி வருவாங்க. அது உடனே வர்றதுக்கு அது ஒன்றும் வேர்க்கல்லையை வாங்கி உடச்சி இது பண்ற விஷயம், மசாலா பண்ற விஷயம் இல்லை. அது காலம் தாழ்த்து முயற்சி எடுத்தார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர்களுடைய ஆட்கள் வெளியில முதலீடு பண்ணியிருந்தாங்களே, அதுதானே மணி லாண்டரிங்கு. இப்ப உள்ள இருக்கிறது உள்ள போறது எல்லாமே எதுக்கு போறாங்க? பிஎம்எல்ஏல உள்ள போறாங்களே, இவங்களாம் எதுக்கு போறாங்க? பணத்தை இவங்க வெளியில சுயற்றினதுக்காக தானே போறாங்க. அதை இங்க கொண்டு வர வச்சிருக்கலாமே, கொண்டு வர வச்சிருக்கலாமே. 6 லட்சம் கோடி நான் வந்து முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தி கிடைச்சேன்னு சொன்னீங்க. உடனே அண்ணாமலை ஐயா சொன்னாரு, ஐயா 35 லட்சம் கோடி யூபியில வந்துருச்சு, 12 லட்சம் கோடி குஜராத்ல வந்துருச்சு, எல்லாம் தெளிவா எடுத்து சொன்னாரு. ஸோ நீங்களும் ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறீர்கள், கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுது அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுங்க. இந்த தலை நிமிர்ந்ததுங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. தலை நிமிர்ந்தா இதுகாரம் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் திரும்ப ஒரு முறை வந்திருப்பீங்க, இந்த முறையும் நீங்க வரப்போறது இல்லை. இன்னொன்று, அந்த விளம்பரத்திலே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, 2 கோடி வேலை வாய்ப்பு வந்து பாஜக உருவாக்கும்னு சொன்னாங்க. அதை போல என்ற ஒரு இதுவும் நடக்கலைன்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ராகுல் காந்தி ஐயா ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார், 12 லட்சம் பேர் அரசு வேலையில் இருந்தார்கள், இப்பொழுது 9 லட்சமாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறார். சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்போ நஷ்டம் எவ்வளோ? 3 லட்சம் பேர் தானே காணாமல் போனாங்க. ஆனால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேங்கிறார். உன் கணக்குப்படி இருந்ததே 12, அதுவும் 9 ஆகி போச்சு. இப்போ நீ எங்கிருந்து 35 லட்சம் வேலைக்கு கொண்டு வருவ? கதை விட்டா ஓரளவுக்கு விடணும் இல்லை?
பாட்டி கொண்டை அதுல மல்லிகைப்பூ ஏதோ கரெக்டா சிங்க் ஆகணும் இல்ல, எந்த சிங்கும் ஆகாத மாதிரி ஒரு கதையை சொன்னா நான் என்ன பண்ணுவேன், 2 கோடி பேருக்கு வேலை வாங்க முடியும், வேலை கொடுக்க முடியும்னு ஒரு முதல்வராக மோடி நினைச்சாரையா? நான் குஜராத்லயே நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாலு புறா பண்ணா எனக்கு நல்லதா பண்ண முடியும்னு நினைச்சார். மத்திய அரசுக்கு வந்து உட்கார்ந்தார், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் கான்ட்ராக்டருக்கு விட்டுட்டோம், மன்மோகன் சிங் ஆட்சியில் நரசிம்மராவ் ஆட்சியிலேயே கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லை, எல்லாம் ஏஜென்சி ஏஜென்சியாக கொடுத்து கொடுத்து தான் வேலைக்கு வச்சுருக்கோம், ஏன்னா மொத்தமாக அவங்கள வேலைக்கு எடுத்தால் கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க, போனஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க, அதனால நாங்கள் கான்ட்ராக்ட் மூலமாக தான் கொடுத்துருக்கோங்கிறத அவர் புரியுது. ஓ, காங்கிரஸ் இத்தனை வருடமாக இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்கா, நரசிம்மராவ் இப்படி பண்ணிட்டாரா, மன்மோகன் சிங் அப்படி பண்ணிட்டாரான்னு புரிஞ்சுக்கிட்டு தப்புன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வர்றார். அப்போனா அறியாமைன்னு அர்த்தமா? கிடையாது. 6868 நாள் கருணாநிதி ஐயா ஆட்சியில் இருந்திருக்காரு, 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு உங்களுக்கு சொன்னார். நீங்கள் அப்போ என்ன 10வது படிச்சுட்டு இருந்தீங்களா, 12வது படிச்சுருந்தீங்களா, காலேஜில் போயிட்டீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொடுத்துருக்காரு இல்லை யாருக்கு? நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், மொத்த அசோக் நகருக்கு கிளம்பி போங்க, ஒரு 1000 வீடு போருமா இல்லை 10000 வீடு வச்சுக்கலாமா? 1000 வீடு போருமா? 1000 வீடு ஏறி இறங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது நிலம் கிடச்சது ஐயான்னு கேட்டு பாருங்கள். சரியா, இது நகரப்புறம் அதனால் தப்பாயிடுச்சு, உங்கள் ஊர் போங்க, பேராவூரணிக்கோ அல்லது திருவண்ணாமலைக்கோ அல்லது இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊருக்கு போங்க, ஐயா உங்களுக்குலாம் நிலம் கிடச்சிதான்னு கேட்டு பாருங்கள். ஹெக்டேருக்கும் ஏக்கருக்குமே வித்தியாசம் தெரியாமல் நான் அப்படி இருந்ததுன்னு நினச்சிட்டேன், அதிமுக ஆட்சியில் பொய்யான தகவல் கொடுத்துட்டாங்க. இது 6868 நாள் ஆட்சியில் இருந்தவர், முதலமைச்சராகவே இருந்தவர் மோடி ஐயா, முதலமைச்சர்லேருந்து பிரதமருக்கு போகிறார். நான் குஜராத்லேயே நல்லது பண்ண முயற்சி பண்ணேன், நான் வந்து இந்தியாவுக்கு போனால் நல்லது பண்ணுவேன்னு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஐயா அதெல்லாம் வேலைக்கெல்லாம் ஆள்லாம் எடுக்கிறது இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதோ சொல்லிட்டு வந்துட்டீங்க, நாங்களே கான்ட்ராக்ட் மூலமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், 10 வருஷமாக 15 வருஷமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு, 91லேருந்து அப்படி தான் நடந்துட்டுருக்குன்னொடனே இவருக்கு பேய அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது தப்பு தான் ஐயா, 2014 சொன்னார் தப்பு தான், 282 சீட்டு ஏமாற்றி வாங்கிட்டார். 2019 எப்படி 303 சீட்டு வாங்கினார்? இந்த 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படி வாங்கியிருப்பாரு? சரி, நீங்க சொன்னீங்களே 55 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சாலை பணிகள் மூலமானு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? எனக்கு எப்போதுமே நான் பண்ணலைங்கிறதுக்கான பதில் சொல்லிட்டேன், நான் ஒரு முதல்வராக பார்த்தேன், பிரதமராக வரும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் நீ முதல்வராக இருந்தீங்க, முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்து சொல்றேன், அவங்க நியாயத்தை அவங்க பேசட்டும். இல்லை, நான் முதல்வன் திட்டத்துக்கே நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு வந்து பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. இங்கே பாருங்க, நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசினுடைய திட்டம், பேர் மாத்திட்டீங்க, கீதாஞ்சலின்னு மணிரத்னம் தெலுங்குல எடுக்கிறாரு, இதயத்தை திருடாதேன்னு நீங்க தமிழ்ல வச்சிட்டீங்க, இவ்வளவுதான் பிரச்சனை, ஏன்னா நீங்க கீதாஞ்சலின்னு வச்சா சமஸ்கிருதம் வந்துடும், அதனால இதயத்தை திருடாதேன்னு நீங்க, இது எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல, டப்பிங் தான், நான் இல்லைன்னு சொல்ல, பேர் மாத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை எல்லாம் இருக்கு, அப்படித்தான் நீங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் மாநில அரசு திட்டமா இருந்தாலும் அது ஒரு அரசு செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம பாராட்டணும், என்ன கொஞ்சம் லேபிள பிச்சு பார்க்கணும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 3 ஆண்டுகளுக்கே எங்களுக்கு வந்து மூச்சு முட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று, 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், 130,000 கோடி அப்படிங்கிறது, 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள், இதை கொடுக்குற ஆளும் உங்களுடைய அயலக துறையில் இருக்கான், இதுக்கு உங்ககிட்ட திமுக என்ன கதை சொல்லுது? அது என்னங்க, குஜராத்திலேயே எல்லாரும் கடத்துறாங்க, குஜராத்திலேயே எங்க கடத்துறாங்க, குஜராத்திலேயே எங்க கடத்துறாங்க, இதான சொல்றாங்க, குஜராத்தில் பிடிக்கிறாங்கிறத சொல்லு, குஜராத்தில் தான் அதிகமாக பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, நீ கடத்துறாங்கிறது ஒன்று, பிடிச்சிருக்காங்கிறது ஒன்று, இங்கே கடத்துறாங்க ஆனால் நீ பிடிக்கல, இதான் பிரச்சனை, அதை தான் அவர் வந்து எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, 4000 கோடி என்னாச்சுன்னே எனக்கு தெரியல, இந்த வெள்ள நிவாரணம் பிரச்சனை, அது நிறைய பேசியாச்சு, 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் திரும்ப திரும்ப அதை நிறைவேற்றிட்டேன்னா 100 கேள்விகள் கேட்டார், அந்த 100 கேள்விகளில் ஏதாவது ஒரு கேள்விக்கு நியாயமான முறையில், எனக்கு வேண்டாம் நான் கொஞ்சம் முட்டாள், யாராவது ஒரு அறிவாளியை வச்சு அந்த 100 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம், டெய்லி ஒரு 6 தொலைக்காட்சி 4 பேர் உட்காந்து மாற்றி மாற்றி ஏதோ கதை சொல்றீங்களே, இந்த 100 கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொன்னதை செய்யவில்லைங்கிறது தான் அந்த 100 கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 540க்கு மேல வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அடுத்தது வந்து அவர் என்ன சொல்றாரு, பிஜிஆர் ஊழல் அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டார், அண்ணாமலை ஐயா தான் இந்த ஜாஃபர் சாதிக்குங்கிறவரை பற்றி ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது முதல் முதல்ல பேசுகிறார், அதற்கு பிறகு தான் இந்த போதை கதையெல்லாம் வெளில வருது. அண்ணாமலை ஐயா தான் பிஜிஆர் ஊழலை பற்றி பேசுகிறார்,
அண்ணாமலை ஐயா தான் ஜி ஸ்கொயரை பத்தி பேசுறாரு. இந்த இந்த வாக்குகள் எல்லாம் இந்த முறை அதிமுக வாக்குகள் பிஜேபிக்கு வரப்போவதுக்கு காரணம் என்னன்னா, எடப்பாடி ஐயா இதெல்லாம் பேசவே இல்லை, எதிர்கட்சியாக அவங்க பங்காளியாகவே இருந்துட்டு போயிட்டாங்க. இவர் தான் அதை எடுத்து சொல்றாரு. தலித் சிறுமியை வன்கொடுமை செய்த திமுக எம்எல்ஏ குடும்பம், அதோட அவர் நிறுத்திக்கிட்டார். எம்எல்ஏ அமைச்சராகவே ஆயிட்டாரு. அவர் வீடியோலாம் வந்திருக்குது. உடனே அவங்க ரவணாவை பத்தி பேசுவாங்க. ஐயோ இத்தனை வந்திருக்கு. ரவணாவை எம்பி ஆக்கினது காங்கிரஸ் ஜேடிஎஸ் அலையன்ஸ் மூலம் தான் அவர் ஆக்கினாங்க. அவர் தப்பு நாளைக்கு பண்ணாரா, இன்னைக்கு பண்ணாரா, நேத்துக்கு பண்ணாரா? நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, நேத்துக்கு தானே. நேத்துக்கு உங்க எம்பியா தானே அவர் இருந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் அலையன்ஸுக்கு வச்சுட்டேங்கிறதுனால அது தவறாயிடுமா? நான் அலையன்ஸ் வச்சது தேவேகவுடாவோட, ஜேடிஎஸ்ங்கிற ஒரு பார்ட்டியோட. அதுல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தவறு பண்ணா நான் என்ன பண்ணணும்? நீங்க எப்படி நீக்கி விட்டீங்களோ, அந்த ட்விட்டர்ல எல்லாம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டீங்களோ, அந்த மாதிரி நானும் தள்ளி வைக்கணும், அதுதானே நியாயம். பட் அந்த ரெவண்ணா உள்ளதானே போறாரு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. அவர் பண்ண தப்பு தெரிஞ்சிருச்சு. இல்ல அதுலயும் கேக்குறாங்க, உளவுத்துறையை வச்சுட்டு இருக்காருல பிரதமர் மோடி, அங்கேயும் உளவுத்துறையை கொண்டு வராங்க. இந்த ஜாஃபர் சாதிக்கு உளவுத்துறை வரலையா? உளுத்து போன துறையா வந்தது உங்களுக்கு? அயலகத்துறை இன்னும் கொடுத்தீங்க. வீட்லயே பையனை வச்சுக்கிட்டு எல்லா தப்பும் முடியற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உளவுத்துறை போய் என்ன கேட்பீங்க? உளவுத்துறை சொல்லுவானா உங்க பையனோட தான் அவர் நிறைய சுத்துறாரு, இந்த பக்கம் அந்த இந்த ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன, அமீர், அவரோட தான் சுத்துறாருன்னு உளவுத்துறை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? சொல்ல முடியாதுல்ல, வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி எப்படி சொல்லுவாங்க? ஆக உளவுத்துறையின் மூலமாக எனக்கு தெரிந்தாலும் நான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க எப்படி தெரியுமா அதை பயன்படுத்துறீங்க? முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது நீங்க அதை பேசவே இல்லை, ஏன்னா அது பூரா ஒக்கலிக்கர் வாக்கு இருக்கக்கூடிய இடம். இந்த 14 டிஸ்ட்ரிக்ட் வந்தது இல்லையா, அது ஒக்கலிக்கர் வாட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த டைம்ல வாய் மூட்டிங்க. ரெண்டாவது கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்குது பாருங்க, அதுக்கு வந்து சொல்றீங்க. இது யாருடைய சாமர்த்தியம்? ஏன் நீங்க முன்னாடி இந்த குற்றம் நடந்தது எப்போ? இந்த குற்றம் நடந்தது இதுக்கு முன்னாடி தானே, அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, உங்க எம்பி தானே தெரிஞ்சு போச்சு இல்ல. இன்னைக்கு எங்க எம்பியா மாறிட்டாரு ஐயா, தப்பு தான் ஐயா, அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல எம்பின்னு நான் சொன்னது தப்பு தான். நீங்க கூட தான் தெலுங்கானால இத்தனை பேரை எம்பி எம்எல்ஏன்னு சொன்னீங்க. தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கபால்னு கட் பண்ணி அவங்களை ஹைதராபாத்ல கூட்டிட்டு போய் அதுக்கு காப்பாத்த நினைச்சீங்க. இவங்க தான் உங்களை காப்பாத்த போறாங்கன்னு மக்கள் முன்னாடி சொல்லிட்டு இவங்களை காப்பாத்துற வேலையை நீங்க பண்ணீங்க. அந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உளவுத்துறை கதை எப்படி இங்க அதுல செல்லுபடி ஆகும்? நீ ஏன் ஃபேஸ் ஒன்ல அதை சொல்லல? முதல் 14 ஏன்னா ஒக்கலிக்கர் பாட்டாங்க இருக்கு, ரெண்டாவதுக்கு சொல்றேன். இதைத்தான் எடுத்து நாம சொல்ல வேண்டிய அவசியம் வருது. அதுல இன்னொரு மேற்கோள் காட்டியிருந்தாரு, லாக்அப் மரணங்கள் வந்து தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு. எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க இந்த சாத்தாங்குளம் பிரச்சனையை பெருசாக்கினாங்க, அதுக்கு இன்னும் தீர்வு கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா இவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, தப்பு செய்யறத மைனாரிட்டியா அவங்களை காப்பாற்றும். அந்த லாக்அப் மரணம் விஷயத்துல எதிர்கட்சிகள் சரியா அணுகலையோ? யாருமே சரியா அணுக முடியாது. எதிர்கட்சி எதுக்குங்க? ஒரு 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 காவல்துறையில ஒரு தவறு நடக்குது. ஒரு காவல்துறைங்கிறது என்ன, 10,000 வீடுகளுக்கா, 40,000 வீடுகளுக்கா? கிடையாது இல்ல. ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு காவல்துறை இருக்கு. இவன் போனா இவன் திரும்பி வரல, அவன் அங்க உட்காந்து கத்துறான், உடனே பக்கத்துல இருக்கிறவங்க கூடணும். இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் அது. லாக்அப் மரணம்ங்கிறது நடந்துருது, உடனே கதை விடுறாங்க. கள்ளக்குறிச்சியில் இப்படிதான் ஒரு மாணவியை வச்சுக்கிட்டு கதை பண்ணாங்க, கரெக்டா? ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி தான் போன முறை தேர்வுலையும் பெரிய அளவில் அந்த ஸ்கூல் தான் வந்தது, இந்த முறையும் அதுதான் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க சொல்ற கதைக்கும் நடப்புக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, ரெண்டுத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏத்துப்பேன். பெட்ரோல் விலை மன்மோகன் சிங் ஐயா ஆட்சிக்கு வரும்போது 20 ரூபாய்க்கு கீழே இருந்தது, மன்மோகன் சிங் ஐயா போகும்போது 40 ரூபாய் ஆயிடுச்சு, அதை நீங்க வந்து 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு முழு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை வந்து ஆட்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பார்ப்பேன். அங்க கட்டு இங்க கட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் விட்டுன்னா இது வந்து அரசியலா தான் நான் பார்ப்பேன்.